Hi Everyone, Welcome to டு Channel. இந்த வீடியோவில் 5th Standard English, செகண்ட் Termல இருக்கக்கூடிய லெசன் The ஸ்ட்ரென்த் இன் His Weakness. அந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே அந்த லெசன் பார்த்துருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க Let அண்டர்ஸ்டாண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலருந்து கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும் ஹிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு டூ வெல் இன் டேஸ் அகிலனோட அப்பா அவன் எதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கிரிக்கெட் ஸ்டடீஸ் கபடி ஸ்டடீஸ் படிப்பு தான் அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அகிலன்ஸ் பேஷன் ஈஸ் டு லேர்ன் டேஸ் அகிலனோட பேஷன் என்ன அகிலனுக்கு ஒரு பேரார்வம் இருந்துச்சு எது மேலே ஆர்வம் கராத்தே ஜூடோ கலரி ஜூடோ இஸ் த ரைட் ஆன்சர் மாஸ்டர் ட்ரெயினட் அகிலன் ஆன் அ டேஸ் மாஸ்டர் அகிலனை எப்படி ட்ரெயின் பண்ணார் டூ ஸ்ட்ரோக்ஸ் மெனி ஸ்ட்ரோக்ஸ் சிங்கிள் ஸ்ட்ரோக் மாஸ்டர் அகிலனை சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் ட்ரெயின் பண்ணார் அகிலன் லேர்ன்ட் ஜூடோ ஃபார் டேஸ் அகிலன் ஜூடோ எவ்வளோ நாளாக லேர்ன் இருந்தான் த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஒன் இயர் த ரைட் ஆன்சர் இஸ் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமாக அவன் கற்றுட்டான் நெக்ஸ்ட் பி நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் அதாவது கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸை படித்து பார்த்து அதில் வர கேரக்டர் யார் இல்லை ஸ்பீக்கர் அந்த சென்டென்ஸை பேசுனது யார் சொன்னது யார் அதுதான் ஸ்பீக்கர் கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சா எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் பிலீவ் யூஎர்ஸ் உன்ன நீ நம்பு இதை சொன்னது யார் மாஸ்டர் அகிலன்ஸ் மாஸ்டர் தான் சொன்னார் அகிலனோட மாஸ்டர் பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னது அகிலன்ஸ் மாஸ்டர் லேர்ன் வெல் லிவ் வெல் நல்லா கற்றுக்கோ நல்லா வாழ் இதை யார் சொன்னால் அகிலன்ஸ் ஃபாதர் அகிலனோட அப்பா தான் சொன்னார் ஹவு டிட் ஐ வின் த காம்படிஷன் வித் அ சிங்கிள் ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக் மட்டும் யூஸ் பண்ணி நான் எப்படி இந்த காம்படிஷனில் ஜெயித்தேன் இந்த கொஸ்டின் பண்ணது யார் அகிலன் அகிலன் தான் கேட்டால் மாஸ்டர் ஃபோர்த் கொஸ்டின் மை dear, யூ லேர்ன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக் இன் ஜூடோ நீ லேர்ன் பண்ணிவிட்டு தான் அந்த ஸ்ட்ரோக் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக் அதுதான் தான் ஜூடோவில் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக் அது அப்படின்னு சொன்னது யார் அகிலன்ஸ் மாஸ்டர் தான் சொன்னார் அகிலனோட மாஸ்டர் தான் அகிலன்கிட்ட சொன்னார் சி ஆன்சர் த ஃபாலோயிங் Questions கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க ஹூ வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஹூனா யார் அப்படின்னு அர்த்தம் அகிலனுடைய இன்ஸ்பிரேஷன் அகிலனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார் நம்ம ஸ்டோரிலேயே பார்த்தோம் அகிலனுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இல்லையா அவர் தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் ஸோ ஹூ எடுத்துட்டு அகிலன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வாஸ் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன் ஹூ வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அகிலன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வாஸ் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன் செகண்ட் கொஸ்டின் ஹவு டிட் ஹீ லூஸ் ஹிஸ் ஹேண்ட் அவனோட அவன் எப்படி கையை இழந்தான் அவனோட லெஃப்ட் ஹேண்ட் இல்லை எப்படி அவன் கையை இழந்தான் ஹவ் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க டிட்டு வந்திருக்கு டிட்டு வந்தாவே வர்போட பாஸ்டன்ஸ் நம்ம ஆன்சரில் எழுதுவோம் இதில் வர்பு பார்த்தீங்கன்னா லூஸ் அதோட பாஸ்டன்ஸ் லாஸ்ட் ஓகே ஹவு டிட் ஹீ லூஸ் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்னா அகிலன் டிட் ப்ளஸ் லூஸ் இந்த ரெண்டு வரும்போது லூஸோட பாஸ்டென்ஸ் லாஸ்ட் அகிலன் லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் இன் அண்ட் ஆக்சிடெண்ட் ஒரு விபத்தில் அவனோட கையை இழந்துட்டான் அகிலன் லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் இன் அண்ட் ஆக்சிடெண்ட் தேர்ட் கொஸ்டின் வாட் வாஸ் ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் அகிலனுடைய மாஸ்டர் அகிலனுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் வாஸ் டு பிலீவ் ஹிம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ஸ்ட்ரென்த் மாஸ்டர் என்ன அட்வைஸ் பண்ணார்னா டு பிலீவ் ஹிம் செல்ஃப் உன்னை நீ நம்பு அப்படின்னு சொன்னார் அகிலன் அவனை நம்ப சொன்னார் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அது மட்டும் இல்லை உன்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தா அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் ஃபோர்த் கொஸ்டின் வை டிட் எவ்ரி ஒன் ரிடிக்குல் த பாய் ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் ரிடிக்குல் பரிகாசம் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் டிட்டு வந்திருக்கு டிட்டு வந்தாவே வர்போட பாஸ்டென்ஸ் போடணும்னு சொன்னேன் ஸோ இங்கே வேர்பு வந்து ரிடிக்குல் ஸோ ரிடிக்குல்லோட பாஸ் மீன்ஸ் ரிடிக்குல்டு எவ்ரி ஒன் ரிடிக்குல்டு த பாய் எல்லோரும் அந்த பாயை கேலி பண்ணாங்க எதுக்காக ஆஸ் ஹி ஹாஸ் டு வின் வித் ஒன் ஹேண்ட் ஆஸ் ஹி ஹேஸ் டு வின் வித் ஒன் ஹேண்ட் எப்படி இந்த பையன் ஒரே ஒரு கைதான் தான் இருக்குது இதை வச்சு அவன் எங்கே ஜெயிக்க போகிறான் எப்படி ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை கேலி பண்ணாங்க எவ்ரி ஒன்

அதில் அவன் மாஸ்டர் ஆனான் அதில் ரொம்ப திறமையாக செயல்பட்டு அதை கற்றுக்கிட்டு அதனால் அவன் மேட்ச்சில் வின் பண்ணான் ஹீ ஒன் த மேட்ச் பை மாஸ்டரிங் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக் இன் ஜுடோ ஓகே கொஷின் ஆன்சர்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா படிங்க படிச்சுட்டு நோட் புக்கில் எழுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ